அன்பானவர்களே, நாம் புதிய முறையில் தவம் இயற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். நீங்கள் தவ நிலைக்கு வந்துவிடலாம். கைகளை கோர்த்து கண்களை மூக்கு முனை பார்வையில் வைத்து மூடிக்கொள்ள வேண்டும். நிமிர்ந்து அமர்ந்திருக்க வேண்டும். முதுகும் கழுத்தும் நேராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நிலையில்தான் நம்முடைய உச்சந்தலை வழியாக பிரபஞ்ச காந்த சக்தி, தி காஸ்மிக் எனர்ஜி, தி யூனிவர்சல் மேக்னெட்டிக் எனர்ஜி என்டர்ஸ் இன்டு அவர் பாடி த்ரூ தி கிரவுன் சக்ரா. நாம் குழந்தையாக இருந்தபோது உச்சந்தலையில ஒரு குழி இருந்தது. இப்பொழுது எலும்பு வளர்ந்து மூடியிருந்தாலும் அந்த இடத்திலே ஆற்றலை உள்வாங்குகிற ஒரு சக்தி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நாம் யாரையாவது வாழ்த்துகிற போது உச்சந்தலையிலே கை வைத்து வாழ்த்துகிறோம். உடலில் சூடு குறைவதற்கு ஒரு எண்ணெய் அல்லது தைலம் நாம் உச்சந்தலையில் வைக்கிறோம். நம் உடலுக்குள் உள்வாங்கப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு நாம் நேராக அமர்ந்து தவம் செய்ய வேண்டும். தவம் செய்யும் போது உடல் அசையாமல் இருக்க வேண்டும். சிலை போல, கற்சிலை போல அசையாது இருக்க வேண்டும். அதற்கு நாம் உடல் பயிற்சி செய்து பழகி இருக்கிறோம். அதனால் இப்பொழுது நம்முடைய உடல் நிலைத்திருக்கும். இப்போ நாடி சுத்தி தண்டுவிட சுத்தி செய்து தவம் ஏற்றப் போகிறோம். நாடி சுத்தி என்பது என்ன, அதை எப்படி செய்கிறோம், அதனுடைய பலன் என்ன, தண்டுவிட சுத்தி என்பது என்ன, அதை எப்படி செய்ய வேண்டும், அதனுடைய பலன் என்ன என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை கேட்டு அதன் பிறகு நீங்கள் நாடி சுத்தி தண்டுவிட சுத்தி பயிற்சி செய்யலாம். கண்கள் மூடிய நிலையிலேயே நான் சொல்வதை கவனியுங்கள். இடது கை சின்முத்திரை, வலது கை நாசியா முத்திரை வைத்து வலது நாசியை மூடிக்கொண்டு இடது நாசி வழியாக நுரையீரல் கொள்ளும் அளவுக்கு மெதுவாக மூச்சை இழுக்க வேண்டும். இதற்கு மேலும் இழுக்க முடியாது என்கிற நிலை வருகிற போது இடது நாசியை மூடி வலது நாசி வழியாக மூச்சை இயல்பாக விட வேண்டும். அப்படி விடும் பொழுது இழுப்பதற்கு எத்தனை நொடி ஆனதோ அதற்கு இரண்டு மடங்கு காலம் தானாக அமைந்து விடும். பிறகு வலது நாசியில் மூச்சை உள்வாங்கி இடது நாசியில் விட வேண்டும். இது ஒரு சுற்று. இதுபோல் ஐந்து முறை செய்ய வேண்டும். இதனுடைய பலன் என்ன, இரண்டு நாசியிலும் சுவாசம் சமமாக ஓடும். அப்பொழுதுதான் மூளையின் இரு பகுதிகளிலும் இடவல பகுதி, இந்த இரண்டு பகுதிகளுக்கும் பிராண சக்தி சமமாக செல்லும். இரண்டு பக்க மூளையும் சமமாக இயங்க தொடங்கும். அப்பொழுதுதான் மூலாதாரத்தில் இருக்கிற
உயிர் சக்தியை நாம் எளிதாக ஆத்மா சக்கரத்துக்கு கொண்டு வர முடியும். அதற்கான பயிற்சி தண்டுவிட சக்தி. மூச்சை இயல்பாக எடுத்துக்கொண்டு மூலாதாரத்திலிருந்து ஆக்கினைக்கும் இயல்பாக விட்டுக்கொண்டு ஆக்கினையிலிருந்து மூலாதாரத்திற்கும் மனதை கொண்டு வந்து பழக வேண்டும். இது நாடி சுத்தி. இந்த பயிற்சியில்தான் எளிதாக நம்முடைய உயிர் சக்தி, தி பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி, அதை குண்டலினி சக்தி என்று யோக நூல்கள் கூறுகின்றன. இந்த சக்தியை நம்முடைய உருவமத்திக்கு கொண்டு வர முடியும். அதன் பிறகு நாம் தவம் செய்வது எளிதாகிவிடும். தவம் எப்படி செய்கிறோம்? இட தூய்மை அருள் பாய்ச்சி சொல்லி அன்னை தந்தை ஆசானை வணங்கி ஆக்னா சக்கரத்தில் மனம் செலுத்தி கவனிக்கப் போகிறோம். அப்பொழுது அங்கே ஒரு அதிர்வு, அழுத்தமான உணர்வு தெரியும். இதுதான் நம்முடைய குண்டலினி சக்தி, உயிர் சக்தி, ஜீவகாந்த சக்தியை உணரும் நிலை. அந்த அதிர்வை, அழுத்தத்தை உணரும் போது நம்முடைய மன அலை உணர்வு நிலையிலிருந்து அமைதி நிலைக்கு திரும்பிவிடும். அந்த அமைதி நிலையைத்தான் ஆல்பா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்று நரம்பியல் விஞ்ஞானம் கூறுகிறது, நியூரோ சயின்ஸ். இது உளவியல் துறையும் அதை கூறுகிறது. அதுக்கு எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் கருவி மூலம் அதை நாம் உறுதிப்படுத்துகிறோம். சிறிது நேரம் அந்த அக்னா சக்கரத்தில் தவம் செய்து அதன் பிறகு உச்சந்தலையிலே மனம் செலுத்தி கவனிக்கிறோம். அது துரியம். அப்பொழுது இதே உயிர் சக்தியினுடைய சுழற்சியை நாம் ஒரு மெல்லிய உரசலாக உணர்கிறோம். ஆக்னையில் உணர்வது ஃபீபிள் வைப்ரேஷன், ஒரு அதிர்வு, அழுத்தம். உச்சந்தலையில் உணர்வது ஒரு ஃபீபிள் சென்சேஷன், ஒரு மெல்லிய உணர்வு, ஒரு சுழல், மலச்சுழலாக மேல்மூளை பகுதியிலே நம்முடைய உயிர் சக்தியினுடைய சுழற்சியை ஒரு மெல்லிய உரசல் உணர்வாக கவனிக்கிறோம். அதை கவனிக்க 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 உயிர் உணர்வு கூடும், உடல் உணர்வு குறைய தொடங்கிவிடும். உடல் இருப்பதே கூட உணர்வாக தெரியாது. அந்த நிலைக்கு வருகிற போது மூளை செல்களிலே நம்முடைய ஜீவகாந்த சக்தி அழுத்தம் பெறுகிறது. அப்பொழுது நம்முடைய மன அலை மேலும் குறைய தொடங்கிவிடும். அதை பீட்டா ஸ்டேட் என்று சொல்லுகிறோம். உயிர் உணர்வு நிலை 4-7 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். அப்பொழுது நம்முடைய மூளை செல்களிலே காந்த அழுத்தம் பெறுகிறது என்று சொன்னோம் அல்லவா. காந்தம் அழுத்தம் கூடுகிற போது அது மெக்கானிக்கல் ரிசல்ட், மேலும் கூட கூட அது எலக்ட்ரிக்கல் ரிசல்ட். அதுதான் சூடு வருகிறது, மூளை சூடாகிறது. மூளை செல்கள் அந்த சூட்டைத்தான் தவ கனல் என்று சொல்கிறோம். அந்த சூடு கூட 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 நம் மூளையிலே இயங்காத செல்கள் எல்லாம் இயங்க தொடங்கிவிடும். உளவியல் விஞ்ஞானம் சொல்லுகிறது, சாதாரணமாக ஒரு மிகச்சிறிய அளவு மூளை செல்கள் தான் இயங்குகின்றன. பெரும்பாலான மூளை செல்கள் இயக்கம் பெறாமல் டார்மெண்ட் என்று சொல்லுகிறது.
அந்த இயக்கம் பெறாத செல்களை இயங்க வைக்கும் போதுதான் நமக்கு அறிவு மேம்படுகிறது, அறிவிலே உயர்கிறோம். விஞ்ஞான அறிவிலும் மெய்ஞான அறிவிலும் மனிதன் உயரும். அந்த அறிவு உயர்வுக்கு இயங்கும் செல்களின் எண்ணிக்கையை கூட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, இரண்டு பக்க மூளை செல்களும் சமமாக இயங்க வேண்டும். அதற்கு இந்த தவம். இந்த பயிற்சி செய்கிற போது நம் மனத அலையை நாம் விருப்பம் போல் கட்டுப்படுத்துகிறோம். அதனால் நமக்கு மனதை கட்டுப்படுத்தும் திறன் தானாக வந்து இயல்பு வாழ்க்கையில் நாம் சில செயல்களை செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய மனம் ஒத்துழைப்பதில்லை, அந்த எண்ணத்தின்படி செயல்பட முடிவதில்லை, மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை, அடக்க முடியவில்லை. அதற்கு தவம் செய்து நம் மன அலையை நம் விருப்பம் போல் கட்டுப்படுத்தி பழகும் போதுதான் விழிப்பு நிலை வாழ்க்கையின் போது நம் மனதை நாம் கட்டுப்படுத்த முடியும். இதுதான் தவத்தினுடைய முதல் பலன். இரண்டாவது பலன், மூளை செல்களில் சிந்தனை திறன் கூடிவிடும். மேல் மூளைதான் ஆறாவது அறிவுக்கான மூளை, இது செரிபரல் கார்டெக்ஸ் என்று ஞானம் சொல்லுகிறது. தி அப்பர் பிரெயின், அதுதான் மனிதனுடைய ஆறாவது அறிவுக்கான மூளை. அது இயற்கை ரகசியங்களை அறிவது, அறநெறிகளை அறிவது, தொழில் அறிவிலே மேம்படுவது, இதற்கான மூளை செல்கள். அவைகள் இயங்கும். இயங்கும் போது நமக்கு சிந்தனை திறன் ஓங்குகிறது. அந்த சிந்தனை திறன் ஓங்க 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 நாம் அறிவில் தெளிவு பெறுகிறோம், நல்லதை அறிந்து கொள்ளுகிறோம், இயற்கைக்கு இயற்கையின் நியதி விளங்கி விடுகிறது, இயற்கைக்கு இசைவாக வாழுகிறோம், இனிமையாக வாழுகிறோம். அது மட்டுமல்ல அன்பர்களே, அந்த இறைநிலையை அந்த மனநிலையில் அறிவிலே உயர்ந்து தன்னை அறிந்து கொள்ளுகிற போது, இயற்கையின் மூலத்தை அறிந்து கொள்ளுகிற போது அன்பு மலர்ந்து விடுகிறது மனிதனுக்கு. அந்த மலர்ந்த அன்பு நிலைத்துவிடும். அது மட்டுமல்ல, தவத்தில் உயர்ந்து மன அலையை நிலைப்படுத்துகிற போது நாம் நினைப்பதெல்லாம் நடக்கும். இதைத்தான் ஞானிகள் சொல்லுகிறார்கள், செய்த தவம் வேண்டியதை அடையலாம், வேண்டிய வேண்டிய அங்கு எய்தலால் செய் தவம், உனக்கு நல்லதை செய்கிற அறிவும் ஆற்றலும் ஓங்கிவிடும். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை வயம் உட்பட்டு என்று வள்ளுவர் சொல்லுகிறார். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அத்தைய தவத்திற்கு உரு. அந்த அன்பு நிலைக்க வேண்டும். இன்று சென்னை பகுதியிலே பார்க்கிறோம், மக்கள் துன்பப்படுகிறார்கள். எத்தனையோ பேர் அந்த அன்பு அவர்களுக்கு வெளிப்பட்டு உதவுகிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்துக்கு மத்தியிலும் அங்கே தன்னுடைய சுய லாபத்திற்காக பொருள் பறிப்பவர்கள், உரிமையை பறிக்கிறவர்களும் அங்கே இருக்கிறார்கள். நாம் கண்கூடாக பார்க்கிறோம் நண்பர்களே. இந்த அன்பு செலுத்துகிறவர்கள் கூட இப்பொழுது அவர்களிடம் அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை காலத்தில் எல்லோரிடமும் இந்த அன்பு நிலைத்திருக்கிறதா? இப்பொழுது உதவுகிறவர்களிடம் கூட அவருடைய இயல்பு வாழ்க்கை காலத்தில் பிறருடைய தேவையை மதித்து தன்னுடைய தேவையை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்கிறார்களா? அப்படி வாழ்ந்திருந்தால் ஏன் இந்த பொருள் வறுமை, பொருள் பற்றாக்குறை? சிந்தித்து பாருங்கள் அன்பர்களே. மக்களுக்கு இன்னும் அன்பு மலரவில்லை. எங்கோ ஒரு சிலர்
செய்து தன்னை அறிந்த மா மனிதர்களிடம்தான் அன்பு மலர்ந்திருக்கிறது. சொன்னாங்க, அறிந்தது ஆன்மா, மலர்வது அன்பு. அதுதான் ஆன்ம நேயம், மனித நேயம். மனித நேயம் மனிதனிடம் மலர்ந்திருக்குமே ஆனால் அது நிலைத்திருக்கும். இப்பொழுது உதவுகிற மக்களிடம் எப்பொழுதும் அன்பு நிலைத்திருப்பதில்லை, தற்காலிகமாக அன்பு வெளிப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆக ஒரு நிலைத்த அன்பு மலரும், அதற்காகவே நாம் தவம் செய்கிறோம். இந்த உணர்வோடு நாம் இப்பொழுது தவம் தொடங்குகிறோம். நாடி சுற்றி தொடங்கலாம். 5 முறை நாடி சுற்றி, 10 முறை தந்துவிட சுற்றி, அதன் பிறகு புரிய தவம் தொடங்குகிறோம். வாழ்க வளம்.